காலை வணக்கம். தினமும் பதிவெல்லாம் போடுறேன். இந்த விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இது நான் எதுவுமே நான் வந்து புதுசாக சொல்லலை. நான் பேசுகிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் நான் என்னோடய ரோல் என்ன அப்படின்னா, இந்த யூடியூப்பில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் மட்டும்தான் படுத்துகிறேன். உங்களுக்கு புதிய விஷயங்கள் எதுவுமே நான் வந்து சொல்லலை. எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க, சில பேர் படிப்பில் படிப்பு கூட இல்லை, படிப்பு இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஞானம் இருக்குது. அதனால் நான் புதுசாக எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் மட்டும்தான் படுத்துகிறேன். இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இனி டாபிக் வந்து When you reach your limits will expand. When you reach your limits will expand. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னுடைய லிமிட்டுக்கிட்ட வந்துட்டேன், இது என்னால் முடியாதுன்னு நினைக்கூடாது. அந்த லிமிட் ஆகப்பட்டது எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுடைய ஆற்றல் எப்பொழுதுமே வந்து பெருகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமும் வந்து 20 சிட்டப்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டமக்கு பண்ணுறது இந்த மாதிரி பத்து பத்து எழுந்திருக்கிறது, சிட்டப்ஸ் பண்ணுறேன், இதுக்கு மேலே முடியாதுன்னு நினைக்க முடியாது. நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், 21 பண்ணுங்கள், இல்லை 22 பண்ணுங்கள், முடியும். ஒரு வாரம் கழித்து 23 பண்ணுங்கள், 25 பண்ணுங்கள், அதுவும் முடியும், எல்லாம் சாத்தியம். அதே மாதிரி புஷ்அப்ஸ், ஐயோ என்னால் 25 மேலே முடியாது, ஓகே நாளைக்கு 26 பண்ணுங்கள், ஒரு வாரம் பண்ணுங்கள், 26 ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 பண்ணுங்கள், அதுவும் ஈஸியாகிடும். அதுக்கடுத்த வாரம் பார்த்து 30 பண்ணுங்கள், அதுவும் ஈஸியாகிடும். ஸோ வந்து அந்த லிமிட்ஸ்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், லிமிட் இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றல், வேலையில் நிறைய வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்போ எல்லா வேலையும் நம்ம செய்ய 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 நம்ம ஆற்றல் பெருகும், நம்மளுடைய உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். எதுக்குமே லிமிட் கிடையாது, நம்ம வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே போகலாம், அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு என்னால் ஒரு புக்கு தான் படிக்க முடியும், இப்போ 2 மாதத்துக்குனால 2 புக்கு படிக்க முடியுது அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அந்த லிமிட்டை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆண்டுக்கு என்னால் வந்து 20 புத்தகம் படிக்க முடியுது அப்படின்னா, ஒரு அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இது லிமிட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்மளுடைய சிந்திக்கும் திறன், நம்ம பேசுகிற திறன் எல்லாத்துலேயுமே, முதல்ல என்னால் வந்து சரியாக பேச முடியாதுன்னு நினைப்போம், ஆனால் அந்த பேச்சு பேச 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 அந்த தாண்டி வருவோம், நல்லா பேச ஆரம்பிப்போம். முதல்ல எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டெல்லே மூச்சு வாங்குதுன்னு, 30 மணி நேரம் ஆகும், அப்புறம் 1/2 hour இருக்கும், 1 hour மூச்சு வாங்காத நம்மளால் நடக்க முடியும். சைக்கிளில் போகிறது சிரமமாக இருக்கும் முதல்ல இருக்கும், ஆனால் சைக்கிள் போக 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 அது உங்களுக்கு சுலபமாகிடும். எதுவுமே சரி, அதனால் வந்து இந்த லிமிட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. அதுவும் ஸ்ட்ரெச் ஆகும், நாமளும் புஷ் பண்ணுவோம் அந்த வில் பவர் இருந்ததுனாக்கா. அதேமாதிரி ஒரு வேலைக்கு புதுசாக போன புதுசில் சொல்லுவோம், எனக்கு ஒரு நாளைக்கு 10 இமெயில் வருது, 10 டெலிஃபோன் கால் வருது அப்படின்னும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா அந்த 10 இமெயில் வந்து 40 இமெயில் உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்திருக்கும். ஸோ அந்த லிமிட்ஸ் வந்து அது ஸ்ட்ரெச் ஆகுது. டெலிஃபோன் கால், ஒரு நாளைக்கு 10 கால் அட்டன் பண்ணுவீங்க, இப்போ 30 கால் அட்டன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அட்டன் மட்டும் கிடையாது, அதில் பிரச்சனைகள் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய லிமிட், உங்கள் கெப்பாசிட்டி அதிகமாகுது. அதே மாதிரி என்னால் சுமாராக ட்ராயிங் பண்ண முடியும், ஆனால் இப்போ நல்லா வருது. அப்போ அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டுறீங்க. நீங்கள் ட்ராயிங் பண்ண தான் உங்களுக்கு அது நல்லா வந்து வரும். சைக்கிள் எடுத்த உடனே எல்லாரையும் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப கஷ்டம், ஃபஸ்ட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் வந்து பழக 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 அந்த லிமிட்டை தாண்டி வரீங்க. அதே மாதிரி தான் அதுவும் நடக்கிறோம். குழந்தைங்க முதல்ல முட்டி போடுது, 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஏன்ச்சு நிற்கும்போது 3 ஸ்டெப்பு விழுந்துடும், குழந்தை விட்றதில்லை. அப்புறம் 4வது ஸ்டெப்பு, 5வது ஸ்டெப்பு, 6வது ஸ்டெப்பு, 7வது ஸ்டெப்பு, அப்போது பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டிக்கிட்டே வரும். ஸோ லிமிட்ன்றது எதுலேயுமே கிடையாது, நம்மளுடைய மனம் லிமிட் அப்படின்ட்டு அதோட நிடும். லிமிட் இல்லை, என்னால் முடியும் அப்படின்னா தாண்டி நம்ம போய்கிட்டே இருப்போம் நம்ம. இதுதான் வந்து நேச்சுரல் ஃபினாமினான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, யாரும் வந்து அதில் வந்து மாறாதீங்க. எனக்கு லிமிட் இருக்குது, லிமிட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்தவங்க சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா அது அவங்களுடைய இம்ப்ரெஷன், அவங்க ஒப்பீனியன், அது அவங்க மண்டவலையே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா முடியும், அதை தாண்டி போங்க, அந்த இலக்கை தாண்டி போங்க. இந்த நாள் நல்ல நாளாகாமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசன்.